இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸ்டோரி வந்து என்னென்னா, தகப்பனின் நேசம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 இந்த வசனம் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், அதாவது கடவுளுடைய ஒரே ஒரு சன், ஓகேவா, அவரை என்ன பண்ணாங்களா, நமக்காக தந்தருளினாங்க, ஓகேவா. அந்த குமாரன் யார் அப்படின்னா ஜீசஸ். பிதாவுடைய ஒரே குமாரன் யார்? ஜீசஸ். அவரை நமக்காக என்ன பண்ணாங்க? பிதா கொடுத்தாங்க, சரியா? எப்படி கொடுத்து இந்த உலகத்தில் அந்த அன்பை நமக்கு காட்டினாங்க. எப்படி காட்டினாங்க அந்த அன்பை? சிலுவையில் இயேசப்பா நமக்காக மரிச்சாங்க. அவங்களுடைய உயிரையும் யாருக்காக கொடுத்தாங்க? நமக்காக கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்து தான் அவருடைய அன்பை நமக்கு என்ன பண்ணியிருந்தார்? வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி இந்த கதையில் யார் தன்னுடைய அன்பை யாருக்கு வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் மெக்சிகன் மாகாணத்தில் ரிக்வான் பிக்மேரி தம்பதியினருக்கு மேடிசன் என்ற ஒரு மகள் பிறக்கிறான். அந்த பொண்ணு பேர் என்ன? மேடிசன் பிறந்தப்போ அவளுக்கு மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்டமான ஒரு வியாதி அவளுக்கு ஏற்பட்டிருந்துச்சு, ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சு. மூளையிலையும் நரம்பு சம்பந்தப்பட்டமான ஒரு வியாதி ஏற்பட்டிருந்துச்சு. அப்போது அவள் என்ன பண்ணுற, அவளுக்கு வந்து படுத்த படுக்கையிலே இருக்கிற மாதிரி நிலைமை, சரியா? அவளுக்கு எதையும் புரிஞ்சுக்கொள்கிற திறன் இல்லை, சரியா? மூளையிலையும் பாதிப்பு, நரம்பு சம்மந்தப்பட்டமான பாதிப்பு இருக்கிறதுனால அவள் வந்து படுத்து படுக்கையாக இருக்கா. அவளுக்கு வந்து மற்றவங்க சொல்கிறது எதுவுமே அவளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. அதே நேரத்தில் எழுந்து ஓடி ஆடி விளையாடுற பலனும் கிடையாது. அவள் படுத்த படுக்கையாக இருக்கா. அவங்க அப்பா வந்து இந்த ரிக்வான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார் மேடிசன் பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் மேடிசன் பிறந்ததுக்கப்புறம் அவளுடைய நிலைமையை பார்த்ததுக்கப்புறம் அவங்க டேடி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த குடிப்பழக்கத்துலேருந்து மாறிடுறாரு, ஓகேவா? இனிமேல் நம்ம குடிக்கக்கூடாது, நம்ம பிள்ளைக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த விஷயத்தை அவள் லைக் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவளுக்கு என்ன பண்ணணும், உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து டிசைட் பண்ணுறாரு, சரியா? நமக்கும் தெரியும் இல்லையா, நிறைய வீட்டில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா அப்பாங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, கரெக்டா? அது பண்ணால் என்ன ஆகும், அவங்களுடைய குடல்லாம் என்னமாயிடும், சீக்கிரமாக புண்ணு வந்துடும். அது வந்து நிறைய அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய இதனால் வீட்டிலலாம் என்ன நடக்கும், சண்டை பிரச்சனை அதெல்லாம் நடக்கும் இல்லையா. அதனால் குடிப்பழக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மாங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டேடி மம்மி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணோம், ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், அவங்க அந்த பழக்கத்தை விட்டு மாறணும்னு சொல்லி ஜெபிக்கணும். இன்றைக்கி அவங்களுடைய மேடிசனோட டேடி என்ன பண்ணுறாரு, மேடிசனுக்காக தன்னோட குடியை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளுக்காக அவர் என்ன பண்ணணும், வாழணும்னு நினைக்கிறாரு. அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டு மேடிசனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஃப்பில் டிசைட் பண்ணுறாரு. என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறாருன்னா, ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுவும் தனியாக கலந்துக்கக்கூடாது, மேடிசனோட கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மேடிசன் எப்படி இருக்கா, படுத்த படுக்கையாக இருக்கா. அதனால அவருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார். உடனே ஒரு வீல் சேர் வந்து ரெடி பண்ணுறாரு, சரியா? வீல் சேர் ரெடி பண்ணி அதில் வந்து அவளை முன்னாடி உட்கார வச்சுட்டு அவளை தள்ளிக்கிட்டே தான் இவர் என்ன பண்ணுவார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவார். அதே மாதிரி படகு போட்டி வைப்பாங்க, படகு போட்டிலையும் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார், மேடிசனை படகு மாதிரி ஒன்று வச்சு அதை தள்ளிக்கிட்டே என்ன பண்ணுவார், நீச்சல் போட்டியிலலாம் கலந்துப்பார், சரியா? இந்த மாதிரி எந்த போட்டி வச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவும் பொண்ணுமா தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா போட்டிலையும் போட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 300 போட்டி கிட்டத்தட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லா போட்டிலையும் கலந்துக்கிறாங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து அப்பாவும் பொண்ணுமா கலந்துக்கிறது தான் ஸ்பெஷல் இல்லையா. எல்லோரும் தனியாக போய் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டிலாம் கலந்துப்பாங்க, வின் பண்ணுறதுக்கெலாம் யோசிப்பாங்க. அப்புறம் வந்து வேர்ல்டு ஃபாதர்ஸ் டேயில் யாராவது ஒரு ஃபாதருக்கு, பெஸ்ட்டு ஃபாதருக்கு என்ன பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பெஸ்ட்டு ஃபாதர், எல்லோரும் கேட்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டியெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களாம் சொல்கிறாங்க,
எங்களுக்கு ஒரு பேரண்ட் தெரியும், அவர் வந்து தன்னுடைய மகளுக்காக, மகளுடைய சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய ஓட்டப்பந்தயம் அதுக்கப்புறம் நீச்சல் போட்டியிலலாம் கலந்துருக்காரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பெஸ்ட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது, மேடிசனோட அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மேடிசனா அவங்க யாருன்னு போது அப்புறம் சொல்கிறாங்க, மேடிசனுக்கு நரம்பு மட்டும் மூளை சம்மந்தமான ஒரு பாதிப்பு இருக்குது, இப்படி ஒரு சின்ன வியாதி இருக்குது, அதனால் வந்து அவங்களால படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அந்த மகளுடைய சந்தோஷத்துக்காக அப்பா வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டியில் அப்பாவும் பொண்ணுமா கலந்து வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போது கண்டிப்பாக அவங்கள நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த பரிசு கொடுக்குறவங்க போய் பார்க்குறாங்க. அப்போது வந்து மேடிசனோட அப்பா வந்து எவ்வளோ நல்லவராக இருக்கார், எவ்வளோ வந்து தன்னை மேடிசனுக்காக மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவை இன்டர்வியூ கேட்குறாங்க, நீங்கள் வந்து எதனால் இந்த மாதிரி மேடிசனுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேடிசன் இதை ஃபீல் பண்ணுறாங்களா, சந்தோஷப்படுறாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஆமாம், என் பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா, ஏன்னா வந்து இந்த வெளியில் காற்றுலலாம் அவளை வந்து நான் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது, இந்த வீல் சேரில் தள்ளிகிட்டே போகும்போது அங்கே காற்றுலாம் அடிக்கும், ஓடும்போது காற்று நம்ம மூஞ்சி மேலே அடிக்கும்ல, அப்போ அவளுடைய முடியெல்லாம் பறக்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதெல்லாம் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. நீச்சலில் தண்ணியெல்லாம் மேலே படும்போது கூட அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா, அந்த வெளிய காற்று அவள் மேலே படும்போது அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா, அதை பார்க்கும்போது அவள் முகத்தில் இருக்க சிரிப்பை பார்க்கும்போது இன்னும் நிறைய போட்டியில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், இன்னும் அவளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே வந்து அந்த கிஃப்ட் கொடுக்க வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேட்டதுலேயே உங்களோட ஸ்டோரி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டோரி, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபாதர், ஸோ இந்த வேர்ல்ட் பெஸ்ட் ஃபாதர் டேயில், ஃபாதர்ஸ் டேயில் உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் ஃபாதர் அப்படின்ற பட்டம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவருக்கு பெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ராஃபியை அவருக்கு கொடுத்து அவரை கௌரவிக்கிறாங்க. சரியா, இந்த ஸ்டோரி மாதிரி தான் ஜீசஸும் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அடிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சுமந்துருக்காரு. அவரும் நமக்கு ஒரு கிரேட் ஃபாதர் தான். சரியா, நம்ம அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது நமக்காக வேண்டிக் கொள்ளும்போது, இல்லை மற்றவங்களுக்காக நம்ம ஏதாவது கேட்கும்போது, காட் நம்மளோட பிரேயரை கேட்டு என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. சரியா, நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணணும், காட் கிட்டே கேட்கும்போது காட் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்கும்படி செய்வாங்க. அவங்களும் நம்ம மேலே எப்படி இருக்காங்க, அன்பாக இருக்காங்க. சரியா, ஓகே, இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்பா மேலே பாசமாக இருக்கணும். அப்பா வந்து பிள்ளைங்க மேலே எப்படி இருந்தார், பாசமாக இருந்தார். அவளுக்காக அவர் என்ன பழக்கத்தை வந்து மாற்றிக்கிட்டாரு, பழக்கத்தை விட்டுட்டு நல்லது செஞ்சாங்க. இப்போது